நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஐந்து பக்கம் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து தலைப்பு கூறுதல் ஆசரிப்பு புரூக்லின் கூடாரத்தில் கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது பேர் நமது அருமை மீட்பருடைய நினைவு கூறுதல் இராபோஜினத்தை ஏப்ரல் நான்காம் தேதி ஞாயிறு மாலையன்று ஆசரித்தார்கள் மிகவும் அதிகமானவர்கள் பங்கு கொண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் புரூக்லினை சேர்ந்தவர்கள் அல்ல உண்மையை சொல்ல வேண்டுமெனில் புரூக்ளினில் வழக்கமாய் கலந்து கொள்ளும் சபையாறில் அநேகர் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வருபவர்களாகவே காணப்படுகின்றனர் அத்தருணமானது மிகவும் பயபக்தியுடனும் தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் காணப்பட்டது எங்களுக்கு மதிய வேலையில் நிழலான மற்றும் நிஜமான பஸ்கா தொடர்பாக கொடுக்கப்பட்ட சத்திய தூதானது பயபக்திக்குரிய நினைவு கூறுதல் குறித்த உணர்ந்து கொள்ளுதலுக்கு நேராக எங்கள் மனங்களை வழிநடத்தினதாய் காணப்பட்டது மற்றும் மாலை நேரத்தின் போதான விளக்க உரைகளானது அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய அர்த்தம் தொடர்புடையதாக காணப்பட்டது அப்பத்தை புசித்தல் என்பது நமது கர்த்தருடைய மனுஷீக உரிமைகளை சொந்தமாக்கிக் கொள்வதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது இதன் காரணமாக நாம் நீதிமானாக்கப்படுகின்றோம் இதன் காரணமாக அபூரணங்களை சுதந்திரித்து கொண்டதின் நிமித்தமாக அபூரணங்களை நாம் கொண்டிருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் நீதிக்கேதுவான நம்முடைய நீதிமானாக்கப்படுதலானது தக்கவைக்கப்படுகின்றது என்று நாம் விளக்கினோம் ரத்தம் என்பது நம்முடையதாக்கிக் கொள்ளப்பட்டதும் நம்மை ஜீவனுக்கு ஏதுவாய் தீர்த்திட்டதுமான நமது கர்த்தருடைய பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகளை முதன்மையாய் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாம் விளக்கினோம் அடுத்ததாக நாங்கள் இரண்டாவதும் பெரியதுமான கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் உண்மையுள்ளவர்கள் அனைவரும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே அப்பமாகத்தக்கதாக தங்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுகின்றனர் மற்றும் அந்த அப்பம் பிற்கப்படுதலிலும் அவரோடு கூட இணைந்து கொள்ளுகின்றனர் என்றும் இப்படியாக அந்த அப்பம் மனுக்குளத்தின் உலகிற்குரிய திரும்ப கொடுத்தலின் அப்பமாகின்றது என்றும் கண்டோம் மேலும் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகுகையில் நாம் நமது கர்த்தரோடு கூட அவரது பாடுகளின் பாத்திரத்திலும் பூமிக்குரிய ஜீவனை அவர் பலி செலுத்துவதிலும் பங்காளிகளாகுகின்றோம் என்று கண்டோம் இன்னுமாக எப்படி தெய்வீக நோக்கங்களின்படி நாம் என்றென்றுமாய் கையளித்து விடுகின்றதான இந்த பூமிக்குரிய ஜீவனானது புது உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரேலுக்கு யூதாவுக்கு மற்றும் மனுக்குலத்தின் குடும்பங்கள் அனைத்திற்கும் கலந்து போகும் மற்றும் நமக்கு ஆவிக்குரிய ஜீவனும் உரிமைகளும் அருளப்படும் என்றும் கண்டோம் கடவுளைப் போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் அவரது பாடுகளில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் திருவிவிலியம் இப்படியாக தேவனுடைய ஆழங்களை மீண்டுமாய்க் கன நேரம் கண்ணோக்கின போது எங்கள் இருதயங்களானது உணர்ந்து கொள்ளுதலினால் ஆழமாய் தூண்டப்பட்டது இந்த தற்காலத்தில் பாடுகளிலும் பின்வரும் மகிமையிலும் நமது கர்த்தரும் மீட்பருமானவருடன் இத்தனை இணைந்திடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருப்பது எத்தனை ஆச்சரியமாய் காணப்படுகின்றது இதை காட்டிலும் குறைவாய் எதையும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்த்திட முடியாது என்றும் இது ஒரு நியாயமான ஊழியம் ஸ்லாக்கியம் மற்றும் கனம் என்றும் உள்ள உண்மைகளை மனதினுடைய கவனத்திற்குள் கொண்டு வந்தோம் நாம் அவரது அங்கத்தினர்கள் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நாம் பண்ணின வாக்குறுதிக்கு உண்மையற்று போவதன் காரணமாக நமது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதிப்படுத்திட தவறுவதினால் உண்டாகும் இழப்பானது எத்தனை பெரிய இருக்கும் என்று மீண்டுமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம் திரள் கூட்டத்தில் அடங்குபவர்கள் கூட மகா உபத்திரவத்தில் அந்த நிலைப்பாட்டினை அடைந்தாக வேண்டும் என்றும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களும் அவரது ஆவியினால் நிரம்பினவர்களுமே தவிர வேறு எவரும் நித்திய ஜீவன் பெற்றிடுவதற்கு கர்த்தரினால் பாத்திரமாய் கருதப்பட முடியாது என்றும் அப்போஸ்தலன் கூறுகின்றது போல நம்முடைய காரியம் ஒன்றில் நித்தியமான ஜீவன் அல்லது நித்தியமான மரணமாக காணப்படுகின்றது என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் ஜயம் கொள்ளத்தக்கதாக நித்தியமான ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஒருவரையொருவர் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் வைராக்கத்திலும் கட்டி எழுப்பி விடுவதற்கு மீண்டுமாக நாடினோம் லேவியர்களால் அடையாளப்படுத்தப்படும் ஆவிக்குரிய ஜீவிகள் கீழான தளத்தில் ஜீவனை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் உயர்தலத்தில் நித்தியமான ஜீவனையும் திவ்ய சுபாவத்தையும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் அங்கத்துவத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது சில விதங்களில் உண்மையில் சுலபமானதாகவே காணப்படும் என்று நாங்கள் புத்தி கூறினோம் அங்கு கூடியிருந்த அனைவருமே நினைவு கூறுதலின் அடையாள சின்னங்களில் பங்கெடுத்தார்கள் மற்றும் நாங்கள் ஆராதனையை ஜபத்துடன் நிறைவு செய்தோம் பின்னர் ஸ்தோத்திர பாடல் பாடினோம் பிற்பாடு வழக்கமாய் சொல்லும் வாழ்த்துதல்கள் எதையும் சொல்லாமல் முடிந்த மட்டும் அத்தருணத்தின் விலையேற பெற்ற சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கத்தக்கதாக அமைதலுடன் வெளியேறினோம் இதுவரையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டதான அறிக்கை தகவல்களை வைத்து பார்க்கும்போது ஆசரிப்பானது பரவலாய் ஆசரிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பான்மையான சபைக்கூடுகளில் கடந்த வருடத்தை காட்டிலும் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிகின்றது சில இடங்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பு கொஞ்சமாகவும் அல்லது இல்லாமலும் இருக்கின்றது ஏனெனில் முன்பு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த ஓர் இடத்தில் ஒன்று கூடினவர்கள் இப்பொழுது தனித்தனியே கூடும் அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வளர்ந்துள்ளனர் பிட்ச்பர்க்கிலிருந்து வந்த தகவலானது சிறப்பானதாய் காணப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தது போலவே காணப்பட்டது பைபிள் ஹவுஸ் சேப்பல் நிறைந்து போனதால் கூடுதலான நாற்காலிகள் அவச அவசியப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளன எனினும் முன் தருணங்களில் காணப்பட்ட அளவுக்கு அதிகமாயிருக்கவில்லை நிழலில் உள்ள அறிவுரைப்படி குடும்பங்கள் கூடிக்கொள்ளுவது போன்று ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள நண்பர்கள் தங்களுக்குள்ளாக கூடிக்கொள்ளுவது நலமாயிருக்கும் என்று நாம் அடிக்கடி நினைப்பூட்டின பிற்பாடும் கூட முன் தருணங்களில் அருகாமையில் உள்ள இடங்களில் உள்ள நண்பர்களுடைய வருகையின் காரணமாக நினைவு கூறுதல் ஆராதனையானது வழக்கமாக கேரேஜ் ஹால் அல்லது வேறு ஏதேனும் பெரிய மண்டபத்திலோ நடைபெற்று வந்தது அறுவடை வேலை மீதான பொதுவான கவனமானது ஆழமாகிக் கொண்டும் விரிவடைந்து கொண்டும் வருகின்றது எவ்வளவுதான் சபை பரீட்சிக்கப்பட வாய்ப்பில்லாது வாய்ப்பில்லாதது போன்று தோன்றினாலும் அறுவடை வேலையினுடைய இறுதி வரையிலும் விசுவாசம் மற்றும் அன்பிற்கான பரீட்சைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் கொண்டு வருவதையும் நாம் எதிர்பார்த்திடலாம் இவ்வாறே பரிசுத்த பவுல் பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்கும்படி ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் மீண்டுமாக உங்கள் மத்தியில் பிரிவினைகள் இல்லாமல் இருப்பதாக ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என்று நமக்கு புத்திமதி கூறுகின்ற போதிலும் அவர் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே என்று கூறுகின்றார் ஒன்று குறுந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் மீண்டுமாக பரிசுத்த யோவானும் கூட அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் என்று கூறுகின்றார் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இப்போதனையினுடைய பொருள் என்னவெனில் கிறிஸ்துவின் சரீரமானது ஒன்றாக இருக்கின்றது என்பது உண்மையாக இருப்பினும் சபை அன்பின் கட்டுகளினாலும் சத்தியம் எனும் நரம்புகளினாலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கட்டப்பட்டு இருப்பது உண்மையாக இருப்பினும் நம்முடைய அன்பினாலும் சத்தியத்தினாலும் சக அங்கத்தினன் ஒருவனை நம்மால் முடிந்த மட்டும் ஐக்கியத்திற்குள் நிலை நிலைக்க பண்ணிடுவதற்கு அனைத்தையும் செய்த பிற்பாடும் அவன் விலகி போவானானால் கர்த்தர் இருதயத்தை அறிவார் என்றும் நம்மால் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்த பிற்பாடு மீதியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்றும் அவர் அந்த அங்கத்தினனை ஒழுங்குபடுத்தி தம்முடையவர்களாக காணப்படுபவர்களாகிய சபையினுடைய ஐக்கியத்திற்குள் திரும்ப கொண்டு வருவார் என்றும் நினைவில் கொண்டவர்களாக நாம் இக்காரியத்தை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டிட வேண்டும் கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் ஆனால் நாம் அறியோம் இதை நன்கு நினைவில் கொண்டவர்களாக கீழ்ப்படியாத ஒவ்வொரு அங்கத்தினனை கையாளும் விஷயத்தில் கர்த்தரிலும் அவருடைய ஞானத்திலும் அன்பிலும் வல்லமையிலும் முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருத்தல் செயல்படுத்திட வேண்டும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்றுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நினைப்பூட்டிக்கொண்டு நாம் அனைவரிடத்திலும் இரக்கமாயும் சாந்தமாயும் காணப்படுவதே நம் காரியமாய் உள்ளது ஆமேன்